டேய் மாமா பையலே, போய் இந்த பிளவுஸையும் சாரியும் சீக்கிரம் அயன் பண்ணி எடுத்துட்டு வா. போன தடவை மாதிரி லேட் பண்ணிடாத, புரிஞ்சுதா? என்று மச்சினிச்சு சந்தியா அனைவரின் முன்னிலையிலும் கூற அவமானத்தில் கூனி குறுகி போனான் சூர்யா. சூர்யா ஊட்டியின் பணக்கார வீட்டில் வாழும் ஒரு ஏழை மருமகன். எப்போதும் பழைய உடையை அணிந்திருக்கும் அவனை அனைவரும் கேலி செய்தனர். சூர்யா ஒரு ரகசிய காரணத்திற்காக 500 கோடிக்கு ஒரே வாரிசான பிரீத்தியை திருமணம் செய்திருந்தான். அவன் ஏழை என்ற ஒரே காரணத்தால் மட்டுமே அந்த வீட்டில் உள்ள அனைவரும், ஏன் வீட்டு வேலைக்காரர்கள் உட்பட, அவனை அவமானப்படுத்தி வந்தனர். அன்று வீட்டில் முக்கிய ஃபங்க்ஷன் என்பதால் சந்தியா சூர்யாவிடம் தன் பிளவுஸை அயன் செய்து வருமாறு கூறியிருந்தாள். ஏய் சந்தியா, இந்த வேலையை அவன் வீட்டு வேலைக்காரங்க கிட்ட கொடுத்து அனுப்பலாமே. ஏன் உன் அக்கா ஹஸ்பண்ட் சூர்யா கிட்ட சொல்ற? வீட்டு வேலைக்காரங்க எல்லாம் முக்கியமான வேலையில பிஸியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் இந்த வீட்டுல தண்ட சோறு தானே தின்னுட்டு இருக்கான், போய் இதையாவது உருப்படியா செஞ்சுட்டு வரட்டும் என்று கூற வீட்டு வேலைக்காரர்கள் உட்பட அனைவரும் சூர்யாவை பார்த்து சிரித்தனர். மற்றவர்கள் சிரிப்பது கூட சூர்யாவிற்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் தன் மனைவி பிரீத்தியும் அவர்களுடன் சேர்ந்து சிரிப்பதை தான் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏய், சொல்றது காதுல விழுந்துதா இல்லையா? ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டரை வேற இன்வைட் பண்ணிருக்க, அவர் வரதுக்குள்ள சீக்கிரம் போய் சொன்னதை செஞ்சுட்டு வா, போ என்ற சந்தியாவின் இலக்கார பேச்சுக்கு சூர்யா பதில் சொல்லாமல் அமைதியாக நகர்ந்தான். பின்னர் சூர்யாவின் மாமியார் மற்றும் அவனின் உறவினர்கள் என அனைவரும் உண்மை தெரியாமல் சூர்யாவை கேலி செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் அடுத்து அங்கே நடந்த சம்பவம் தான் யாரும் கனவிலும் எதிர்பார்க்காதது. அந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்த மினிஸ்டர் சூர்யாவை பார்த்து, சூர்யா சார், நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களால தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல நான் நல்ல நிலைமையில இருக்கேன் என்று பலரென தன்னை விட வயதில் சிறியவனாகிய சூர்யாவின் காலில் அந்த மினிஸ்டர் விழ, அதை பார்த்த சந்தியா மற்றும் சூர்யாவின் மாமியார் என அனைவரும் ஒரு கணம் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனார்கள். உண்மையில் யார் இந்த சூர்யா? உடுத்த நல்ல துணி கூட இல்லாத ஏழை சூர்யாவின் காலில் மினிஸ்டரை விழுந்ததன் ரகசியம் என்ன? சூர்யா இவ்வளவு அவமானங்களையும் பொறுத்துக் கொள்ள என்ன காரணம்? சூர்யா யார் என்ற உண்மை மற்றவர்களுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும்? இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிய நீங்க இந்த சிம்பிளான ஒரு வேலையை செய்யுங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ளூ கலர் இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அங்க கிளிக் பண்ண உடனே உங்க மொபைல் ஸ்கிரீன்ல பிளே ஸ்டோர் பேஜ் உங்களுக்கு தெரியும். இப்ப பாக்கெட் எஃப்எம் ஆப் கீழே இருக்கிற இன்ஸ்டால் பட்டன் மேல கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஓபன் பட்டன் மேல கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பரை பாக்கெட் எஃப்எம் ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ உங்களால நம்ம பாக்கெட் எஃப்எம் ஆப்ல இருக்கிற எல்லா பிளாக்பஸ்டர் ஷோஸையும் ஈஸியா கேட்க முடியும். எதுக்கு வெயிட் பண்றீங்க? உடனே டவுன்லோட் பண்ணுங்க பாக்கெட் எஃப்எம் தி பாஸ்.